இதெல்லாம் பற்றி உரையாட வருகிறார்கள் லக்ஷ்மி பிரியா, ஆலன், அஸ்வினி. இப்படி தன்னோட பணியை சிறப்பா செய்ததுனாலதான் நிறைய புலவர்கள் இயற்கையை பற்றி
அப்போ கல்வி கூட அப்படிதான் இருக்கணும். இளமையின் கல்வி சிலைமை இருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இந்த கொரோனா நோய் தொற்றால கல்வி தடைப்பட்ட காலத்திலையும் நம்ம அரசாங்கமும் தனியார் பள்ளிகளும் தொலைக்காட்சி நேரலை வகுப்புகள் மூலமா கல்வியை தடை மூலமா வழங்குறாங்க. நீ சொல்றது ரொம்ப சரிதான். கட்டுப்பட்டு இருக்கிறது மாணாக்கர் மட்டும்தான். மாணாக்கரோட அறிவு இல்லைன்னு உணர்த்துது. ஆமாப்பா, நம்ம எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா காலமும் வீணாகாது, ஒரே ஆண்டுல கல்வியும் வீணாகாது. உங்க ரெண்டு பேரையும் இப்ப சந்திச்சுட்டாங்க. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். நம்ம கால எடுத்த உடனே நம்ம கையில 24 மணி நேரம் இருக்கு. அது சரியா பயன்படுத்தினவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்களாகவும், அது தேவையில்லாம செலவு செஞ்சவங்க சோம்பேறியும் சொல்றாங்க. ஆமாப்பா, எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் நாம எழுந்த ஒரு நிமிஷத்தைய ஒரு வினாடியை கூட நம்மளால திரும்ப வாங்க முடியாது. சுத்துதே சுத்துதே பூமி, காலந்தான் நமக்கு சாமி. காலத்தை சரியா பயன்படுத்தினா ஞானம் பெற்று புகழ் பெறலாம்னு சொல்லி வாய்ப்பு நன்றி பாராட்டி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி. நீங்கள் சிக்கட்டும் பரவட்டும் புத்தமிழ் தாய்க்குமே முதல்கள் மனதமரை தெரிவித்து நான் இந்த உரையை தொடங்குகிறேன். நான் இன்று பேச போகும் தலைப்பு கொரோனா நோய் தடுப்பு வழிமுறைகள். கொரோனா நோயை தடுக்க பல வழிமுறைகள் உள்ளன. அவற்றுள் நமது அரசு மருத்துவ வல்லுநர்கள் கூறும் நெறிமுறைகளையும் ஆலோசனைகளையும் முறையாக பின்பற்றினாலே நாம் கொரோனா நோயை தடுத்து விடலாம். நமது கலாச்சார பண்பாடுகளின்படி வாழ்ந்தாலே புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட புதிதாக்கம் செய்யும் கொடிய கொரோனாவை நாம் விரட்டி விடலாம். அடிக்கடி கை கழுத்தல், புது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம், கையுறை அணிதல் போன்றவற்றை பின்பற்ற வேண்டும். நமது திருவிழாக்களில் பயன்படுத்தும் வேட்டை தோரணம், மஞ்சள் நீர் தெளித்தல் போன்றவற்றை பின்தொடர வேண்டும். அலட்சியம் காட்டாமல் எச்சரிக்கை உணர்வுடன் எப்போதும் நமது கலாச்சாரப்படி தொட்டு தொட்டு பேசாமல் சமூக இடைவெளியை பேணுவோம். பூண்டு, மிளகு, இஞ்சி போன்ற மூலிகை பொருட்களை உணவில் சேர்த்துக் கொள்வோம். நமது இயற்கை வைத்தியமான கபசுர குடிநீர், நிலவை குடிநீர், சுத்துமணி காப்பி போன்ற ஆரோக்கிய பானங்களை அருந்துவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். வந்தபின் அனுபவிப்பதை விட வரும்